நடைமுறையில் உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வந்து பல தவறுகள் இருப்பதாகவும் இதனால் ஜிஎஸ்டி இழப்பீடு மேல் வரியில் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சட்டப்படி கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த செஸ்ஸில் பணம் இல்லாததுனால் நீங்கள் போய் கடனாக வாங்கிக்குங்க என்னைக்கு அந்த செஸ்ஸில் இன்னும் பணம் வந்து ஜாஸ்தி நிற்குதோ அப்போ அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதனால் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் பொது கணக்கில் இருந்து கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது சட்டமைப்பில் எனக்கு இயலாது வேறு வழியே இல்லை காலியாக இருக்குது காலி கஜானாலேருந்து எப்படி நான் பணம் கொடுப்பேன் நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க வளர்ச்சி திருப்பி வரும்போது அந்த செஸ்ஸில் நிறையா பணம் பாக்கி நிற்கும் அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போயே பல மாநிலங்கள் போராடுறாங்க நீங்கள் இந்த இந்த கிளாஸ் எல்லாம் போடலை நீங்கள் சொல்கிறீங்க ஆக்ட் ஆஃப் காட் இறைவனின் அருள் இறைவனல் செயல் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் அந்த சட்டமைப்பிலேயே இல்லை இல்லை மாநில சட்டத்துலேயும் இல்லை மத்திய சட்டத்துலையும் இல்லை இந்திய சட்டமைப்புலேயும் இல்லை புதுசு புதுசாக நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்க நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஆனாலும் பல மாநிலங்கள் அதுவும் பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கின்றாங்க இதில் என்ன பிரச்சனை இது செப்டம்பர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த அம்மையார் இது பேசுகிறாங்க ஆனால் செப்டம்பர் நடுவில் கடைசியில் பாராளுமன்றம் நடந்தது பாராளுமன்றம் நடந்தபோது பதினெட்டு பத்தொம்போதோட ஆடிட் ரிப்போர்ட் தணிக்கை குழு அறிக்கை அவை மேஜையில் வைக்கப்படுறது அந்த தணிக்கை அறிக்கையில் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் பதினேழு பதினெட்டில் ஐஜிஎஸ்டியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆயிரம் கோடி இன்னும் பிரித்து கொடுக்கல அதில் தமிழ்நாடு நாலாயிரம் கோடி இருக்குது அது எல்லாம் தெரிஞ்சது முன்னால் ஆனால் தெரியாத புது உண்மை சொல்கிறாங்க மொத்தம் பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது மற்றம் இந்த ரெண்டு வருடத்தில் மாத்திரம் சுமார் ஒன்று புள்ளி சைஃபர் நாலு லட்சம் கோடி வெவ்வேறு செஸ்ஸுக்கு சர்ச்சார்ஜுக்கு எடுத்து அந்தந்த அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய பணத்தை மத்திய அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக தூக்கி பொதுக்கணக்கில் போட்டுருச்சு ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடி அதுலேயும் குறிப்பாக சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி சொச்சம் கோடி மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய இருந்த செஸ்ல இருந்து எடுத்து தூக்கி போட்டீங்க அப்போ எவ்வளோ அநியாயம் இருந்து இந்த அம்மையார் சொல்றாங்க இதில் பணம் இல்லை அதனால நான் கொடுக்க முடியாது ஆனால் பத்தொம்போது இருபது ஆண்டு கணக்கு இன்னும் வரல முதல் ரெண்டு வருடத்திலேயே நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இருக்க வேண்டிய பணத்தை சட்டத்துக்கு விரோதமாக நீங்க தான் சொல்றீங்களா இதுக்கும் இதுக்கும் செவரு தொடவே கூடாதுன்னு அப்போ எப்படி சட்டத்துக்கு விரோதமாக நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சிஏஜி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமாங்க நீங்கள் சொல்றது ரைட்டு நாங்கள் எடுத்தது தப்பு கூடிய சீக்கிரம் அதை திருப்பி வைத்துடன்றாங்க அப்போ இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கூட்டாட்சிக்கும் மாநிலத்துக்கும் விரோதமான செயல் அந்த உண்மை வர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க காலிங்க கொடுக்க முடியாது இங்கேருந்து இங்கே எடுக்க முடியாது இப்போ தெரிய வருது ஏன் காலி இங்கேருந்து இருந்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடியை திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க மினிமம் ஏன்னா இன்னும் மூணாவது வருஷம் கணக்கு வரல அதில் இன்னொரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் கோடி இந்த செஸ்ஸில் அது இல்லாமல் பாக்கி பாக்கி இன்னொரு அறுபதாயிரம் கோடி திருடி போயிருக்காங்க அதனால் அதுக்கு மேலே தணிக்கை குழு சொல்லுது இதில் பல தவறுகள் எதற்காக செஸ்ஸு சேர்க்குறீங்களோ அது செயல்படுத்தாதது முதல் தவறு அதுலேருந்து எடுத்து மத்தியில் சேர்க்கறது ரெண்டாவது தவறு மூணாவது தவறு இதனால் மத்திய அரசாங்கத்தோடைய நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்கிறீர்கள் ஒரு லட்சம் கோடியை என்ன போல கணக்கு காமிச்சிருக்கா உனக்கு உரிமை இல்லாத பணத்தை தூக்கி இதில் போட்டு அதனால் உன் நிதி பற்றாக்குறையை ஒரு லட்சம் கோடி குறைத்து காமிச்சிருக்கீர்கள் இவ்வளோ மூணு தப்பு நடக்குது அதையெல்லாம் சுட்டி காட்டிருக்காங்க நம்ம கேட்குறோம் ஏங்க இப்போ முதல்ல பணத்தை போட்டுட்டு எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குறை வந்தால் எங்களை கடன் பற்றி பேசுங்க இந்த பணத்தை திருப்பி கொடுங்க முதல்ல ஏன் நீங்கள் இந்த பணத்தை எடுத்து போனீங்க நீங்கள் சொன்னீங்க இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா ஏன் இந்த பணத்தை எடுத்துகிறீர்கள் இதில் இருக்கிறதுல ஒரு என்ன சொல்றது வேதனை அளிக்கிற ஒரு தகவல் என்னவென்றால் இந்த செஸ்ஸு சர்சார்ஜது முதலில் ஒரு தவறான நோக்கம் ஏன்னா ஏன் நீங்கள் செஸ் சர்சார்ஜ் போடணும் வரி தானே நீங்கள் இப்படி வரிய ப்ளஸ் ஒன் பெர்சன்ட்டுன்னு சொன்னாலும் சரி செஸ் ஒன் பர்சன்ட்டுன்னு சொன்னாலும் சரி மொத்தம் வரி இதே தான் அப்போ செஸ்ஸு சர்ச்சார்ஜ் ஏன் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் அதுவே ஒரு தவறான செயல்னு பலர் சொல்லுவாங்க இப்போ நம்ம மாண்பு டி கே ரங்கராஜன் ராஜ்யசபா எம்பி அவர்கள் பதினைந்தாவது நிதிக்குழு ஆய்வுக்கு இங்கே வரும்போது நான் திமுக சார்பில் போய் பேசும்போது அவர் சிபிஎம் சார்பில் வந்து பேசினார் அவர் சொன்னார் இந்த மாதிரி செஸ்ஸு சர்ஜார்ஜே தப்பு நீங்கள் இந்த மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்குறது நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் ஸ்வச்ச பாரத்துக்கு தனியாக கிருஷி கல்யாணத்துக்கு தனியாக இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக சர்வீஸ்க்கு எத்தனையோ போடு இது இது தப்பு ஏனென்றால் எல்லா செஸ்ஸும் சர்சார்ஜும் மாநிலங்களுக்கு போக வேண்டிய வரி பங்கில் சேர்க்காமல் தனியாக ஒதுக்கப்படுகிறது சாதாரணமாக இன்கம் டேக்ஸ்லேயோ சர்வீஸ் டேக்ஸ்லேயோ எக்ஸைஸ்லையோ ஜிஎஸ்டிலையோ சிஜிஎஸ்டிலையோ இதெல்லாம் கேட்டு கன்சல்டேட் ஃபண்டுக்குள்ளே போவதும் அது நிதிக்குழு இந்த ஃபார்முலா படி பிரித்து கொடுக்க வேண்டியது ஒரு காலத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலத்துக்கு வரணும்னு சொன்னாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலத்துக்கு வரணும்னு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கடைசி நிதிக்குழு சொல்லிட்டு போச்சு இவங்க என்ன பண்ணாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு கொடுக்க வேணான்றதுக்காக இதை மாற்றினா பெரிய எதிர்ப்பு வரும்ன்றதுனால நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு செஸ்எஸ் சார்ஜ் எல்லாம் பயங்கரமாக டபுளுக்கு மேலே அதிகரித்து இதில் பங்கு போடுற பணத்தில் சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க நான் சொல்கிறேன் நல்லா புரியுது இல்லை வருஷம் வருஷம் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் சாதாரண வரி வருமானத்தில் சேர்க்காமல் முப்பத்தைந்து வெவ்வேறு செஸ்ஸு சர்சார்ஜின்னு உருவாக்கி அதில் போய் ரெண்டு லட்சம் கோடியை சுருட்டிக்கிட்டாங்க ஏன்னா செஸ்ஸு சர்சார்ஜை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டாம் ஏன் பிரித்து கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் எந்தெந்த காரணத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த காரணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தேர் ஃபோர் அந்த காரணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னா அது பொது ஃபண்டுக்கு வராது கன்சால்டேட்டி ஃபண்டுக்கு வராது அப்போ கன்சால்டேட்டி ஃபண்டுக்கு வரலை என்றால் பிரித்து கொடுக்க தேவையில்லை அப்போ இதுவே ஒரு துரோகம் என்ன சொல்லுது நான் ஆணையிட்டால் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காலத்தில் மொத்த வரியில் ஏழு எட்டு ஒம்பது சதவீதம் இந்த செஸ்ஸு சர்சார்ஜில் போயிட்டு இருந்ததை இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இந்த செஸ்ஸு சர்சார்ஜில் இந்த மத்திய அரசாங்கம் எடுக்குது அதுவே முதல் துரோகம் ரெண்டாவது துரோகம் எந்த செஸ் சர்ச்சார்ஜின்னு எடுக்குதோ அதனால் நம்மளுக்கு பிரிக்காமல் காமிச்சிக்கிட்டு திருப்பி ரெண்டாவது முறை அதே போய் சுருட்டி வலிச்சு எடுத்து போட்டுறாங்க அக்கௌண்டில் அதனால் கிருஷி கல்யாணிலையும் ஸ்கூலுக்கு மாத்திரம்தான் போடணுன்ற பணத்தை எடுத்து வேற பயன்படுத்திருக்காங்க மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய செஸ்லையும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி திருடி அந்த கணக்கில் போய் போட்டிருக்காங்க அதனால் எல்லா வகையிலும் கூட்டாட்சிக்கும் மக்களுக்கும் நியாயத்துக்கும் விரோதமான ஒரு செயல்பாடு இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து வந்துட்டுருக்கு இதில் பெரிய யோகியது அவர்கள் மாதிரி நிதியமைச்சர் தான் புரியும் அதனால் அவங்க அவ்வளோவா தெளிவாக பேச தெரியாது ஆனால் செயலர்லாம் ரொம்ப போய் ஐயோ அதனால தான் நாங்கள் எடுக்க மாட்டேன்றோம் தெளிவாக பதில் சொல்கிறாங்க இதை மறைச்சிட்டாங்கல்ல ஏன் சட்டத்துக்கு விரோதமாக இங்கே இந்த இடத்துக்கு இங்கே போட்டிங்க முதல்ல திருப்பி வைங்க ஏற்றுக்கொள்வார்கள் சிஏஜி ரிப்போர்ட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள் மத்திய அரசாங்கம் நாங்கள் எடுத்தது தப்பு அதை கூடிய சீக்கிரம் திருப்பி செலுத்துறோம் அப்ப ஏன் இப்போ செலுத்தக்கூடாது எங்களை கடன் என் சொல்றீங்களே நீங்க த தவறா திருடின பணத்தை நீங்க கடன் வாங்கி திருப்பி வச்சுட்டு முதல்ல எங்களுக்கு இழப்பீடை பங்கு போட்டு கொடுத்துட்டு இது காலியான பிறகு நம்ம பேசுவோம் நம்ம வேணுமா வேணாமான்னு இன்றைக்கு முதல்ல அதை திருத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்